Hey, what is up guys? Started here from Uncontrolled Gaming. இப்போ பேசுறதெல்லாம் கொஞ்சம் நல்லா எனர்ஜெட்டிக்காக தான் இருக்குது. ஆனால் காலையிலேயும் சரி, நம்மளும் புஷ் பண்ணலாம். நீ காலையிலேருந்து காலையிலேயே உட்காந்து எத்தனை மணிக்கு 9:30 உட்காந்து ஆரம்பிச்சோம். மேட்ச் மேக்கிங் ஆகவே இல்லை, டீம்மேட்ஸும் இல்லை, டீம்ஸ் எல்லாம் லெட்டர் வந்தாங்க. திரும்பிட்டு ரேண்டமாக போனோம். அதுக்கப்புறம் வந்து ரேண்டமாக போனதுக்கப்புறம் சரி டீம் ஃபார்ம் ஆனிச்சு, டீம் அழைச்சிட்டு போனோம். ரெண்டு மேட்ச் கொஞ்சம் சவர் பண்ணிச்சு, டீம் அடிச்சு போனோம். அதுக்கடுத்து ரெண்டு மேட்ச் ஃபுல்லாக என்னதான்டா அப்படி பண்ணுறீங்க அப்படின்னா சேர்ந்து அதுக்கப்புறம் அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணேன். இல்லை அதில் வந்து இவன் சும்மா ஹேக் பண்ணல, இவர் ஒருத்தன் ஹீரோயிக் புஷ் பண்ணிட்டுருக்கான், ரீஜியனில் இருக்கான், மிஸ்டர் 360யா என்ன இளவு பேரோ அவன் பேர் வச்சுக்கிட்டு 23 ஹீரோயிக்கில் இருக்கான், பேஜில் இருக்கான். 23னா எப்படியும் எனக்கு தெரிஞ்சு டாப் 20-15 இருப்பான் அப்படின்னு நினைக்கிறேன். இதை மாதிரி தான் புஷ் பண்ணுறாங்க இவ்வளவு, ஒவ்வொருத்தரும் மேலே இருக்கீங்க எல்லாம் இப்படி தான் புஷ் பண்ணுறாங்க இவ்வளவு. இந்த மாதிரிலாம் இருக்கிறப்ப மேலே போக போக வந்து இவங்க தான் வரானுங்க, இவங்களோடலாம் மேலே போகவே முடியாது. நம்ம டாப்பில் இருக்க எல்லாருமே வந்து ஹேக் தான். நேற்று கூட நம்ம லைவ் சாட்லேயே நிறைய பேர் சொன்னாங்க, வெறுப்பாக இருக்குது. நாங்களும் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தோம் சரி. இப்போ நான் கூட கடைசி இதில் வந்து மூஞ்சி வச்சு திருப்பிலான்னு பார்த்தேன், கன்ஃபார்ம் ஆகி மூஞ்சி திருப்பிலாம் பார்த்தேன். மூஞ்சி அது அவ்வளோ ஷார்ட் ரேஞ்சில் மூஞ்சிக்கு மூஞ்சி அப்படியே நேரம் முட்டை கொடுக்குற டிஸ்டன்ஸில் இருக்கிறான், அங்கேயும் வந்து ஹேக் மூஞ்சியில் ஹெட் ஷாட் அடிக்கிறான். இல்லை அங்கே எப்பரா ஹெட் ஷாட் அடிப்பீங்க பாருங்க. ஆக்சுவலாக கடுப்பாக என்னோட விளாண்ட ஒரு பையனை வந்து அவனும் 17 இருக்காப்புல, டாப் 50 கில்டு, அவரும் 17 இருக்காப்புல, அவருக்கும் மைனஸ். இப்படி மேலே இருக்கவங்க எல்லாம் அப்படி தான், இதுக்கு மேலே மேலே போக முடியுமா அப்படிங்கிறது உண்மையிலே சந்தேகமாக இருக்குது. வேறு ஏதாவது, அதாவது அவங்க கூட வராமல் ரேண்டமாக வேற எங்கேயாவது வந்தால் மட்டும்தான் வந்து ஏதாவது ஜெயிக்க முடியுமோ தோக்க முடியுமோ. ஸோ அந்த மாதிரி ஜெயிச்சு தோத்தா பிரச்சனை கிடையாது. இதை மாதிரி தோக்கிறப்ப உண்மையிலே வெறுப்பாக இருக்குது, ஏண்டா விளாடுறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்போ என்ன தான் பண்ணுறாங்க, நாங்கள் வந்து கிளியர் பண்ணிட்டோம், இதை கிளியர் பண்ணிட்டோம், அவனை கிளியர் பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க. அஃபிஷியலாக ஹேக் பண்ணுறவங்க தனியாக இருக்காங்க, அஃபிஷியல் ஹேக்கர்ஸ் அது வேறு, அந்த கேட்டகரி கிடையாது. இது சும்மா இது இதை லோக்கலில் ஹேக் பண்ணிட்டு இருக்குது, இவனை வச்சு அவனுங்க வாழ்கிறானுங்க அவ்வளோதான். சார் டீம்மேட்ஸ் ஹேக் பண்ணுறப்ப அவன் கூட விளாண்டவனையும் அட்லீஸ்ட் மைனஸ் ஆக்கணும்ல, அதுவும் பண்ண மாட்டுறாங்க. இதில் டைமண்ட் மட்டும் ரீஃபண்ட் அடித்தவனுக்கு உடனே ரீஃபண்ட் அடித்து மைனஸ் போடுறாங்க, அதெல்லாம் மட்டும் கரெக்டாக பண்ணிடுறாங்க. இதெல்லாம் மட்டும் உடனே உடனே சரி பண்ண அவசியம் இல்லை. இல்லை என்ன நிறைய கேமில் உடனே சரி பண்ணுற கேம் எல்லாமே இருக்குது, இது என்ன பார்த்தா தெரியாதா, வெறுப்பாக இருக்குது. என்னத்த பண்ணி தொலைந்தில் நீங்களே பாருங்கள் வீடியோவை, சொல்கிறது இல்லை. அதுக்கு மேல வந்து எதுக்குடா இதை விளாடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வெக்ஸ் ஆயிடுது. ஸோ ஏதாவது ஈவன் சரி அடிச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு நம்ம தோணாலும், க்ளூ ஆல் வாங்கலாமா, இது வாங்கலாம், இது வாங்கலாம், எதுவுமே வாங்குறது தோண மாட்டேன், எதுவுமே வாங்க தோண மாட்டேன். இது விளாண்டு யூஸ் இல்லை, சரி ஒண்ணுமே இல்லை போ, இது மேலே விளாண்டு என்ன பண்ண போறோம் நம்ம அப்படிங்கிற அளவுக்கு வந்து வெக்ஸ் ஆயிடுது. அதுதான் கடுப்பு. இப்போ இந்த சீன்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப மொக்கையா நானே விளாண்டுருப்பேன், கண்ணையே கூட கையில் எடுத்துக்காம குத்திருப்பேன் ஷூட் பண்றது. ஆனால் அந்த அளவுக்கு வந்து ஒரு பதட்டம், சரி எப்படி தோக்க போறோம் அப்படிங்கிற பதட்டம். இதுல வந்து இவன் வந்து அமௌண்ட் வேற போடுறாப்ல, இவர் அங்கே வந்து நம்மளுக்கு எமௌண்ட் வேற ஹேக்கரோட விளாண்டுட்டு தலைவருக்கு எமௌண்ட் போட்ட நாய் என்ன, அதுதான் அந்த நாய் தான் 360 என்னன்னு தெரியல. ஹீரோயிக்ல என்னத்த புஷ் பண்ணிடணும், சிரிக்கிறான் பாருங்க, என்ன பண்ணி தொடங்கிக்கலாம், எவ்வளவு வெறுப்பா இருக்கு. ஒருத்தன் அடிச்சு நம்மளை சிரிச்சா கூட கடுப்பா இருக்கு நம்மளுக்கு, நார்மலா வந்து ஒரு எமௌண்ட் போட்டா கூட லால் எமௌண்ட் போட்டா கூட கடுப்பா இருக்கு. இந்த மாதிரி ஹேக் பண்ணிட்டு ஹேக் பண்ணோட விளாண்டு லால் எமௌண்ட் போட்டா, ஏன்னா அது என்ன சொல்றது, எவ்வளவு கேவலமா இருக்கு இருக்க இந்த சீன், இன்னும் சொல்றதுக்கு இல்ல. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒன்லி டைமண்டை மட்டும் வாங்கிட்டு எல்லாத்துக்கும் காசுக்கு மட்டும், இப்போ பார்த்தீங்கன்னா வெக்டாருக்கு ஸ்கின் வருது, வெக்டாருக்கு வந்து அடுத்த ஒரு ரேஞ்சும் அக்யூரஸியும் உள்ள ரேஞ்சும் மேகும் சாரி ரேஞ்சும் மேகும் உள்ள ஒரு ஸ்கின் வருது. ஆல்ரெடி ஆகுக்கு விட்டாங்க, ஏன்னா ஆக வில்ற விட்டாங்க, ஆகுக்கு வந்து ஒரு டபுள் ரேட் ஆஃப் ஃபயர் அக்யூரஸின்ட்டு ஒரு ஸ்கின்னை விட்டாங்க வெப்பன் ட்ரையலில். இதுக்கடுத்து வந்து நம்மளுக்கு வெக்டாருக்கு ஒரு ஸ்கின் வருது. இப்படியே வெறும் டைமண்டை மட்டும் நம்மகிட்ட வாங்கிட்டு எல்லாத்துக்கும் டைமண்ட்லாம் வாங்கிட்டு நல்லா இது பண்ணிட்டு அப்படி என்ன தான் பண்ணுறாங்க, ஒரு ஆன்டி ஹேக் என்ன தான் கொண்டு வராங்க அப்புறம். இப்போ ஏன் நம்ம ஹேக் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளே பேசாமல் இந்த மாதிரி ஹேக் எல்லாம் போட்டு அடிச்சு அதை போட்டு அடிச்சுட்டு போயிடலாம்னு தோணுது. கடுப்பாக இருக்குதா இல்லையா? இப்போ எவ்வளோ நேற்றுலேயும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லைவ் போட்டு தான் ஆடிட்டு இருந்தேன், ஈவன் நைட்டு வந்து லைவ் போடாமலே எவ்வளோ லைவ் போடாமல் ஆடிட்டு இருந்தோம். இவ்வளோ பண்ணுறப்பையும் வந்து இதுக்கு மேலே உங்களுக்கு அந்த மாதிரி ஹேக்கை மட்டுமே தான் இது பண்ணுவேன், பரவாயில்ல ஹேக் இருக்கட்டும் ஹேக் இருக்கட்டும்னா இப்போ என்ன தான் பண்ணுறது, இந்த மாதிரி புஷ் பண்ணுறீங்களா மென்டலாக அவங்களாம் இப்போ புஷ் பண்ணுறீங்களா இதுக்கே சொல்கிறீங்க. இப்போ இவங்க அந்த நோவே பசங்க சொன்னாங்க, அவங்களுக்கு இன்னும் 4-5 வாட்டி வந்திருக்காங்களாம், இப்போ அவங்களாம் அவங்களும் 10 இருக்காங்க, 10-11 இருக்காங்க, திருப்பி மைனஸ் ஆகிட்டு கொண்டு வந்திருக்காங்க. என்ன சொல்றேன் தெரியல உண்மையிலே, சீரியஸா எல்லாருக்குமே வந்து பிரச்சனையா தான் இருக்கிறாங்க தவிர மத்தபடி ஒரு வேலையும் ஒரு ஒண்ணுமே உருப்படியா செய்யல யாருக்குமே. புஷ் இந்த கருமத்துக்குலாம் தான் நாங்க ஸ்டார்டிங்ல புஷ் பண்றதை விட்டோம், டோர்னமெண்ட் போறதை விட்டோம், எல்லாருக்குமே தெரியும், நம்மளுடைய வீடியோலாம் கூட போட்டிருக்கிறேன். இப்போ மறுபடியும் புஷ் பண்ணுங்கிறப்பையும் வந்து இந்த மாதிரி இலவ எடுத்துட்டு வந்துடுறாங்க, இந்த மாதிரி எவ்வளவு வேகமா ஓடுறான் பாருங்க. ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல நீங்க கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பாப்போம், ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல, பாத்துங்க நீங்களே. He's in 20, bro. Someone go out, no?